Ya kunyarang ya. பஞ்சரா காலங்காத்தால ஐயோ ஏனா அந்த டியூப் டயரையாவது மாத்திருக்கலாம்ல? எத்தனை தடவை தான் பஞ்சர் கமல பஞ்சர் ஓட்டுறது? இன்னைக்கு தான் அதிசயமா உங்க கூட காலேஜுக்கு வந்தேன், அதுவும் இப்படி ஆயி போச்சு. என்ன பண்றது, இங்க எங்கேயாவது பஞ்சர் ஓட்டலன்னா பக்கத்துல கடையும் கிடையாது. சரி வா, அப்படியே போற வழியில கடை தான் பாக்கலாம். ஆமா, நான் உங்க கூட காலேஜுக்கு போகும்போது எனக்கு 2 hours முடிஞ்சிரும். உங்க கூட வந்தா சரி, புலம்பாத வா. அச்சோ, நான் எப்படி போறது? மகேசனா, மகேஷ் இங்க எதுக்கு நிக்கிற? பாப்போலாம் மகேஷ், கூட யார் இல்லாம தனியெல்லாம் கிடைக்க வராது. என்ன ஏண்டா, என்னாச்சு, பெட்ரோல் இல்லையா? இல்லடா, வண்டி பஞ்சர்டா. வேளாங்க கட்டே பஞ்சருங்க தள்ளிட்டு வந்துட்டுருக்கேன். ஒரு சின்ன வேலை சரியா, இவளை கூட்டிட்டு போய் காலேஜில் விட்டுரு. இப்போ இவளுக்கு ரொம்ப டைம் ஆச்சு. இல்லை, நீ வேணா இந்த வண்டி எடுத்துட்டு போயிட்டு வந்துடுற. இல்லை, அதுக்குள்ள எனக்கும் வேலை இருக்குது. நான் கம்சமுடிக்கு போகணும். நான் பஞ்சர் ஓட்டிட்டு அப்படியே கிளம்புறேன். இவளை கூட்டிட்டு போய் நீ காலேஜில் விட்டுரு. சாயந்தரம் தான் பார்க்குறேன். ஆ சாந்தி, அவங்களோட கிளம்பு. போ மகேஷ், வா போகலாம். மகேஷ் வா. உட்காரலாம். ஒரு நிமிஷம், அவன் என் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டுன்னு நினச்சி தான் உங்களை வண்டியில் அனுப்பிச்சான். அதை தவிர வேற ஒன்றும் இல்லை. ஏதாவது ஆசை இருந்தால் அதை இப்போவே தவிர்த்துடலாம். அதை மீறி ஏதாவது நடந்துட்டா அது ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு பண்ணுற துரோகம். பிடிச்சவளை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அவள் பக்கத்தில் வரும்போதெல்லாம் பிடிக்காத மாதிரி காட்டுறதும் அவளுக்கு செய்கிற துரோகம்தான். தப்பாயிடும். என்ன தப்பு? இல்லை தப்பு, அதான் என்ன தப்பு? ஃப்ரெண்டோட தங்கச்சிடா, அதுக்கு என்ன? லவ் பண்ணுறது தப்பா? லவ் பண்ணுறது தப்பு இல்லை. அப்புறம் என்ன? ஃப்ரெண்டோட தங்கச்சிடா, அதான் தப்பு. அதுவும் சரிதான், ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியம். நல்லா இருக்கா அதுக்காக? இது ஃப்ரெண்ட்ஷிப் செய்கிற துரோகம் இல்லையா? இல்லை, பிடிச்சிருக்கு. வாழ்க்கையில் நீ நினைக்கிறதெல்லாம் கிடைக்காதுடா. நீ சொல்கிறதும் சரிதான்டா. எத்தனையோ பொண்ணுங்க இருக்காங்க, அவங்க சரி வரும். லவெல்லாம் வேணும். லவ்வே அப்பா, போலீஸுக்கு செலக்ஷன் கார்டு வந்திருக்கப்பா, தபால்காரன் கொடுத்தாரு. நான் வீட்டுக்கு தான் போகிறேன்ப்பா. போகலாம். டேய் லவ், போலீஸ் இன்டர்வியூ கார்டு வந்திருக்குது, போய் செலக்ஷன் ஆகிற வழி பாரு. இனி அவனு கூட இவனு கூட சேர்ந்து சுத்திட்டு இருந்தீன்னு வச்சுக்க, அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்ட தெரிஞ்சுக்க. ஏண்டி, ஒரு பொட்ட பிள்ளை கூட மாட ஏதாவது வேலை செஞ்சனா நம்ம கிளம்புறதுக்கு உதவியா இருக்கும்ல? சாப்பாடு இன்னும் செய்யலையாமா? ஆமா, கிளம்புறத விட்டு உனக்கு செஞ்சிட்டு இருக்காங்க. பசிக்குதுமா? ஏய், வெளியில எங்கேயாவது கிளம்பும் போதுதான் பசிக்குது அது இதுன்னு சொல்லுவியா? ஒரு அரை மணி நேரம் பசி தாங்க மாட்டியா? நீ போற வீட்டுல எனக்கு நல்லா பேர் வாங்கி கொடுப்ப. என்ன வயிறோப்பு. என்னம்மா பசிக்குதா? ஆமா. உங்க அம்மா பள்ளிபுரத்துக்கு வாழைப்பழம் வாங்கி வச்சிருக்கல, ரெண்டு உரிச்சு போட்டுக்க போ. நேத்தி கடை செய்யறது பழனி கிளம்பிட்டு இருக்கிறோம். டேய், உனக்கு இன்னைக்கு தானே செலக்ஷன்?
போயிட்டு வந்து மறக்காம சாயங்காலம் ஃபோன் பண்றா. ஏய் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கற? அடிப்பாவி. சாமிக்குன்னு வச்சிருக்கிற பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். நீ ராமன சொல்றா. ஆளுதான் வளர்ந்துருக்கே தவிர இன்னும் சின்ன பிள்ளை தானமா. ஒரு அறந்த பசிதான் மாட்டே நீ. அச்சி விடு வா வா. வந்து சேர்ந்துருக்குது வீட்டில் ஒன்றை விடுறதில்ல. எப்போ பார்த்தாலும் எதையாவது தின்னுட்டே தெரிகிறது. வேல் இருக்க மயில் இருக்க வேல் முருகன் துணை இருக்க வேல் இருக்க மயில் இருக்க வேல் முருகன் துணை இருக்க. சாந்தி நல்லா வேண்டிக்கடி. இது ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி. நீயும் நல்லா வேண்டிக்கோ. நீ போற இடம் நல்ல இடமா அமையணும்னு. ஆமா அதை அனுப்பிச்சா உனக்கு விசுகனாயிருமே. அப்ப உங்க கூட வீட்லயே வச்சுக்கோங்க. எனக்கு 3 வயசு வரைக்கும் பேச்சு வரலங்கிறதுக்காக இதோட சித்து 18 வருஷமா தேர் எடுத்திருக்கீங்களே. அதிகமா தெரியலையாப்பா. உனக்கு இன்னொரு 6 மாசம் பேச்சு வராம இருந்துருந்துச்சுன்னு ஐயா என் ஆயுஷ் முழுக்க தேர்லுக்கிறன்னு வேண்டிட்டு இருக்கேன். வேலே அம்மனே பார்வதி யார் வீட்டில்? வேலே எங்க அறையும் காணும். எப்படியோ சாந்திகாரிய நல்லபடியா பேசி முடிச்சாச்சு. உள்ளே இருக்கானா மாப்பிள்ள? வாங்க மாமா. ஆ வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அண்ணா நீங்கள் பேசிகிட்டு இருங்க, நான் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன். அந்த ஆறுமுகம் கல்யாணத்தில் தான் பார்த்து கேட்டேன் இப்படி சாந்தியை கேட்குறாங்க அம்மனின்னு. சரி செஞ்சா போச்சுன்னு சொல்லிச்சு. அதுக்கும் பெரியாத்த மாவன் தானே ஆகுது. அப்புறம் அம்மனியும் இது தானே செய்வோம். அதையும் பேசுறீங்கன்னு நானும் கட்டுன்ட்டு பேசிட்டேன். நாளைக்கு சொந்த பந்தத்துக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது பாரு வேலை. சரி அதெல்லாம் பழைய பழமை. இப்போ என்னன்னா அவங்களும் பெருசாக காசு பண்ணதுக்கு ஆசைப்படுறவங்க இல்லை. நம்ம பிள்ளைய பிடிச்சி போச்சு, அதான் ஒரே முடிவாக இருக்காங்க. அவங்க பக்கம் இந்த மாதத்துலேயே ஒரு நல்ல நாள் பார்த்து உப்பு மாற்றிக்கலாம்னு இருக்காங்க. உங்கள் வசதி எப்படின்னு தெரிஞ்சா பண்ணிக்கலாம். பண்ணிடலாங்கண்ணா. காலேஜ் முடிஞ்சு பார்க்கலான்னு இருந்தேன். அதுக்குள்ள பார்வதி தான் இருந்துக்கிட்டு. காரியம் கூடி வரும்போது முடிச்சிருந்த வேலை. அவங்களும் இந்த சம்பந்தத்தில் ரொம்ப பிரியமாக இருக்காங்க. இதுலையாவது பழைய சொந்த சேரட்டுமே. என்ன சொல்கிற? என்ன இப்ப எதுக்குமா கல்யாணம்? இன்னும் 10 வருஷம் கழிச்சு வச்சுக்கலாமா?
இந்தா இந்த தண்ணி கொண்டு போய் கொடுத்து மாமனை வாய்க்கொப்பளிக்க சொல்லு. அம்மா காப்பி எடுத்துட்டு வராங்க, நீங்க வாய்க்கொப்பளிங்க மாமா.